Hello viewers, I'm Maitli. In 11th business max differential calculus exercise 5.7 la first la fourth sum nam video la paaka porom. Question paarenga, differentiate the following with respect to x. Fourth sum la sin x power tan x nu irukku. Indha mari sin x irukku, multiply la irundhalum product rule use pannalam, ana power la irukku. Power la irukku appadinaale let y is equal to nu kuduthirukiradha ezhudhikonga. Nammalku power ku thaniya endha rule me kudukala. அதனால் இந்த மாதிரி பவரில் வர சம்ஸ் எல்லாமே டேக்கிங் லாக் ஆன் போத் த சைட்ஸ், லாக் எடுத்துக்கணும். லாக் எடுத்துட்டிங்கன்னா பவர் சம்ஸ் போட முடியும். லாக் போத் த சைட்ஸ்னால் ரெண்டு சைடுமே லாக் லாக்னு எழுதிக்கோங்க. ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் சைன் எக்ஸ் பவர் டான் எக்ஸ்னு எழுதிக்கலாம். லாகை பொறுத்த வரைக்கும் பவரில் இருக்க ஒரு விஷயம் மல்டிப்ளையில் முன்னாடி வந்துடும். அப்போது இது டான் எக்ஸ் இன்டு லாக் சைன் எக்ஸ்னு வரும். இப்போ இதை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், ஏன்னா இப்போ இது வந்திருக்கிறது ப்ராடக்டில். ஸோ ப்ராடக்டில் உங்களுக்கு ப்ராடக்ட் ரூல் இருக்குது, நம்ம டிஃப்ரென்ஷியேட் அந்த ரூலை வச்சு பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு சைடுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லாக் எக்ஸ் இருந்தால் ஒன் பை எக்ஸ்னு வரும், ஒய் இருக்கிறதுனால ஒன் பை ஒய். ஆனால் அது எக்ஸ் இருந்தால் அப்படியே ஒன்றும் பண்ண தேவையில்ல. பட் இப்போ இன்னர் ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னு ஆகிடும். ஒய் என்ன ஆகிடும்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளையில் ப்ராடக்ட் ரூல் தெரியும், ஒன்று அப்படியே வச்சு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ டான் எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன் நான், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். லாக் சைன் எக்ஸ் வந்து ஒன் பை சைன் எக்ஸ், ஏன்னா லாக் எக்ஸுக்கு ஒன் பை சைன் எக்ஸ். ஆனால் இங்கே உள்ளவையும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ சைன் எக்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் காஸ் எக்ஸ், இது எல்லாமே மல்டிப்ளேயில் தான் வரும். காஸ் எக்ஸ்னு ஆகிடுமா ப்ளஸ் இப்போது டான் எக்ஸ் அப்படியே வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே வச்சு டான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இது அப்படியேனா லாக் சைன் எக்ஸ் அப்படியே இருக்கும், டான் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ நான் டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காம நீங்கள் இந்த சம்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான், எதுக்கு எதுவாக மாறுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சம் போட ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். ஒன் பை ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ், டான் எக்ஸை சைன் பை காஸ்ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ஆகிடும், இன்டூ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் ஆகிடும். இது ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் லாக் சைன் எக்ஸ் இன்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இது என்ன ஆகிடும்னா ஒன்றுன்னு ஆகிடும். அதே நேரத்தில் நான் மல்டிப்ளை டிவைடில் இருக்க ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மல்டிப்ளையில் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நமக்கு தேவை டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மல்டிப்ளையில் வந்துடும். ஒன் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயரை முன்னாடி எழுதிக்கிறேன், ஏன்னா அது லாகோட கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது லாக் இல்லாமல், ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு லாக் சைன் எக்ஸ். இப்போ ஒய்க்கு நம்ம எழுத முடியாது, ஏன்னா ஒய்ன்றது நம்ம போட்ட நம்ம எடுத்த ஒரு விஷயம். லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்மளாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், நம்மளாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஆன்சரில் எப்போவுமே இருக்க முடியாது. அதனால் இது ஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன எதோ ஒய்யே இன்னும் எடுத்துக்கிட்டோன்னா சைன் எக்ஸ் பவர் டான் எக்ஸை தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பவர் டான் எக்ஸ் இன்டு ஒன் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு லாக் இன்டூ சைன் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் டிஃப்ரென்ஷியேஷன், அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.